Next, we move on to the question answers. First question, what did Granny say about Hamid's parents? Hamidoda parent pathi eppadi Granny and the thambita sonnanga? Granny said that his father had gone to earn money and his mother had gone to Allah to get lovely gifts for him. So appa vandu sambarika poirukanga amma Allah ta poirukanga unakku gifts vaangittu varanum solli thana pa Hamid ta and party sollirukanga. The answer. Second question, write about Hamid in one or two sentences. So Hamid patti two lines ezhuda sollirukanga. Hamid was a poor boy, he lives with his granny, he was selfless. Hamid vandu romba kashtapadra kudumbathila iruka paiyan, avan vandu granny oda vaazhndukittiruka, romba suyanalama illama than podunalama irukkirava. Okay, third question, how did Hamid friends enjoy the games in the fair? Anga eppadi enjoy pannanga Hamidoda friends? Answer parunga, Hamid's friend mounted on the wooden horses and camels in the merry go round and enjoyed the riding. And raatanathila horse layo camel layo and pasanga ukandukittu adu nalla sutti varada avlo alaga enjoy pannanga. But nama Hamid mattum enjoy pannala because avanukku vandu money romba kammiya irundhuchila. So the merry go round one and the game name. The fourth question, what did Hamid buy at the fair and for whom? Enna vaangana yaarukaga vaangana? Hamid bought a pair of tongs at the fair for his grandmother. Hamid bought a pair of tongs at the fair for his grandmother. அவங்க பாட்டிக்காக அந்த pair of tongs இடுக்கி வாங்கிட்டு வரான். எதுக்கு? சப்பாத்தி சுடுறதுக்காக. ஃபிஃப்த் க்வெஸ்சன், வை டிட் கிரானி ஸ்கோல்ட் ஹமீத்? ஏன் பாட்டி அவனை திட்டினாங்க? ஏன் எதுக்கு திட்டினாங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பிள்ளை சாப்பிடாமல் இருந்தானே, ஒன்றும் அதை வாங்கி சாப்பிடலேன்னு திட்டினாங்களா? அதான் ஆன்சர் பாருங்கள். பிகாஸ் ஹீ டிட் நாட் பை எனி ஈட்டபிள்ஸ் ஃபார் ஹிம், ஹீ டிட் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க் எனி திங். ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்ததுக்கு எவ்வளோ நேரம் பட்னி ஆகிட்டு 11 o'clock ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. ஏண்டா சாப்பிடாமல் இந்த டாங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து தேர்ட் ரோமன் சொல்லிட்டு உங்களோட இங்கிலீஷ் நோட்ல காப்பி பண்ணிக்கங்க, அப்படியே லேர்ன் பண்ணிக்கங்க. சரியா? ஆல்ரெடி யூ ஹாவ் ரிட்டன் ரோமன் லெட்டர் 1 and 2, இது தேர்ட் ரோமனா ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 93 பி ரோமன், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்சஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இதில் சென்டென்சஸ் எல்லாமே மாறி மாறி இருக்கும், நீ அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக கரெக்டாக எழுதணும். ஸ்டோரி கரெக்டாக கோஹரண்ட்டாக இருக்கணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி தே ஹாவ் கிவன் த ஆன்சர்ஸ், ஆன்சர்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி எண்ட் ஆகுதுன்றதை நீட்டாக நம்பர்ஸ் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க உங்களோட புக்லேயே. சி ரோமன் பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த பிக்சர் க்ளோஸ். பிக்சர்லேயே அங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாமே பேர் பேராக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட் ஒன் பைனாக்குலர்ஸ், டாங்ஸ், பிளேயர்ஸ், ட்ரௌசர்ஸ் அண்டு க்ளவுஸ். இது எல்லாமே செட்டாக இருக்கும், எதுவுமே தனித்தனியாக நம்ம பிரிக்க முடியாது. ஸோ பைனாக்குலர்ஸ் வந்து நம்ம லாங் சைட்டு, இது லாங்கில் இருக்க ஏதாவது ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னா யூஸ் பண்ணலாம். டாங்ஸ் வந்து நம்ம ஹமீது வாங்கினாங்கள சப்பாத்தி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து நோஸ் பிளேயர்ஸ், அதாவது பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரௌசர்ஸ் ஆல்ரெடி யூனோ அண்டு க்ளவுஸ் பாருங்கள், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குமா? இது அழகாக நீங்கள் புக்லேயே ரைட் பண்ணிக்கலாம். புக்கு இல்லாதவங்க நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கங்க, பிக்சர் ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி நீட்டாக ரைட் பண்ணிடுங்க. சரியா? பிக்சருக்கு நேராகவே எழுதிலாம். இது எல்லாமே பேராக தான் வரும், பைனோக்குலர்ஸ், டாங்ஸ், பிளேயர்ஸ், ட்ரௌசர்ஸ், க்ளவுஸ், இது எல்லாமே பேராக தான் வரும். அடுத்த ரோமன் பாருங்கள், ஹூ ஆம் ஐ? இது எல்லாமே யார் அப்படி, இது எல்லாமே பேராக வர்றத இதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வி வேர் திஸ் ஆன் அவர் ஃபேஸ் டு சீ கிளியர்லி. நம்ம ஃபேஸில் வேர் பண்ணிக்கிறோம், நல்லா கிளியராக தெரிகிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் என்னென்னு. செகண்ட் க்வெஸ்சன், வி வேர் திஸ் ஆன் அவர் இயர்ஸ், இயர்ஸில் போடுவோம். தேர்ட் ஒன், வி வேர் திஸ் ஆன் அவர் ஃபேஸ் வென் இட் இஸ் சன்னி, ரொம்ப சன்லைட் இருக்கும்போது அதை போடுவோம். ஃபோர்த் ஒன், வி கட் திங்ஸ் வித், இது தான் கட் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் வந்து, வி வேர் திஸ் ஆன் அவர் ஃபீட், காலில் போடுவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கிளியராக பார்க்குறதுக்கு ஸ்பெக்டக்கிள்ஸ், எ பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ். அப்புறம் இயரில் போடுறது எ பேர் ஆஃப் இயர் ரிங்ஸ். தேர்ட் ஒன் வந்து சன் கிளாஸஸ் போடுவோம். ஃபோர்த்து ஒன் பேர் ஆஃப் சிசர்ஸ். ஃபிஃப்த் ஒன் பேர் ஆஃப் ஷூஸ். வெல்கம் டு த புக் இன்சைடு எக்ஸசைஸ்.
ஃபர்ஸ்ட் ரோமன் ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது நம்ம குரூப்பாக இல்லாததுனால பர்சனலாக செய்கிறோம். இது ஒன்றுமே இல்லைம்மா, இது புக்கு வந்த பின்னாடி பண்ணாவே போதும். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஆம் டீச்சிங் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலம் ஏ அண்ட் த டாய்ஸ் தே பாட் இன் காலம் பி. ஏ ரோமனில் வந்து அந்த ஏ காலமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸும், பி காலமில் அவங்க என்னென்ன டாய்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்ற நேம்ஸும் ரைட் பண்ணணும். ஏ காலமில் என்ன வரும், ஃபஸ்ட்டு முகமது என்ன வாங்கினா, காக்கி ட்ரெஸ், ஒரு ரெட்டு டர்பன் போட்டால் ஒரு போலீஸ்மேன் டாய் வாங்கினான். செகண்ட் மோசின் என்ன வாங்கியிருக்கான், வாட்டர் கேரியர், வாட்டரை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பாட்டில் வாங்கியிருக்கான். தேர்ட் ஒன், நூரே வந்து லாயர் வாங்கியிருக்கார், லாயர் ஸ்டாச்சு மாதிரி ஒரு சின்ன டாயாக வாங்கியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹமீத் வந்து என்ன வாங்கியிருக்காங்க, ஹமீத் வந்து டாங்ஸ் வாங்கியிருக்காங்க, பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, இது திஸ் இஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸ்டோரி எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு செக் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், தே ஹவ் கிவன் 6 பிக்சர்ஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் த நேம் ஆஃப் த இமேஜஸ், யார் யார் இருக்காங்கன்ற அவங்க நேம்ஸ் ரைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு யார் இருக்கா, சோல்ஜர் இருக்கார். நெக்ஸ்ட்டு வாஷர் உமன் இருக்காங்க, வாஷர் உமன், விமன் ரைட் பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் வாஷர் உமன் ரைட் பண்ணால் போதும். தேர்ட் ஒன், ஹோலி மேன். ஃபோர்த் ஒனில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அங்கே வாட்டர் கேரியர் பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக புக்கில் வந்து வேறு மாதிரி ப்ரிண்ட்டாக இருக்குது, பழைய புக்கில் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கு. மில்க் மேடு வரும் அந்த இடத்துல, அடுத்து போலீஸ் வருவாங்க, அப்புறம் கிங் வருவாங்க. ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள் டிஸ்பிளேயில். ஃபஸ்ட் ஒன் சோல்ஜர், செகண்ட் ஒன் வாஷர் உமன் எழுதணும், எம்ஏஎன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஹோலி மேன், அப்புறம் வாட்டர் கேரியருக்கு பொதுவாக மில்க் மேடுன்னு ரைட் பண்ணுவீங்க, எம்ஐஎல்கே மில்க் மேடு, எம்ஏஐடி. அடுத்து போலீஸ்மேன், அப்புறம் கிங். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப்டர் ரிசீவிங் இயர் புக்ஸ் யூ கேன் காப்பி இட். இந்த பேஜ் நம்பர் 89 இருக்குது இந்த ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து தேர்ட் ரோமன் வந்து இந்த ஸ்டோரி எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸ்டோரி புரிஞ்சிருக்கா புரியலையான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், தே டிசெண்டட் ஆன் த ஸ்வீட் அண்ட் டாய் வெண்டர்ஸ் ஸ்டோர்ஸ் லைக் அன் ஆர்மி மூவிங் டு அட்டாக். அவங்க எல்லாம் அப்படியே ஸ்வீட்டு டாய் ஷாப்ஸ்க்கு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, ஆர்மி பீப்புள் மாதிரி போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாரு, அங்கே தேன்றது யாரை ரெஃபர் பண்ணுது, அண்டு அவங்க லைனில் போனாங்க குரூப்பாக போனாங்களான்றத கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர், தே ரெஃபர்ஸ் டு த க்ரௌட் ஆஃப் வர்ஷிப்பர்ஸ், தே மூட் இன் எ பிக் குரூப். அங்கே சாமியை கும்பிட போனவங்க தான் வர்ஷிப்பர்ஸ், அவங்க வந்து குரூப்பாக தான் போனாங்க, லைனாக போகலை. செகண்ட் கொஷின், ஹமீத்ஸ் ஃபாதர் என்ஜாய்டு த ரைட் சாரி ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய்டு த ரைட் இன் த மெரி கோ ரவுண்ட் பட் ஹமீத் டிட் நாட் கோ ஆன் இட். வை, ஏன் அவன் மட்டும் அந்த ராட்டனத்துக்கு விளையாட போகலை, பிகாஸ் ஹீ டிட் நாட் ஹாவ் இனஃப் மணி, அவன் கையில் இனஃபான மணி இல்லை, 3 பைசாஸ் தானே இருந்துச்சு. ஸோ அதனால அவன் அந்த மெரி கோ ரவுண்டு ராட்டனத்தில் விளையாட போகலை, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விளையாட போயிட்டாங்க. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட், ஹவு டிட் ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ தட் தே என்ஜாய்ட் ஈட்டிங் த ஸ்வீட்ஸ், அவங்க அந்த குலோப்ஜாம் கேண்டி எல்லாம் சாப்பிடும்போது எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தே ஸ்மாக்ட் தேர் லிப்ஸ் வித் ரிலிஷ். நம்ம சாப்பிடும் போதே நம்ம அப்படியே லிப்ஸ் எல்லாம் எச்சி வச்சு அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவோம்ல, அது தாமா அவங்க என்ஜாய், அந்த ஸ்வீட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி சப்பி சப்பி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். ஆல்ரெடி வெண்ணிலா மேம் டீச் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ப்ரிஃபிக்ஸ்னால் பிஃபோர் ஜாயின் பண்ண வேண்டியது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஜாயின் பண்ண வேண்டியது, அவ்வளோதான்ப்பா. பினா முன்னாடி, எஸ்னா பின்னாடி, அப்படிங்கப்போ வச்சுக்கோ. ஸோ அங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க பாரு, சைல்டு டேஷ் நூன், ரிலேஷன் டேஷ் டேஷ் ஹாப்பி, டேஞ்சர் டேஷ், ஒண்டர் டேஷ், கவுண்ட் டேஷ், டேஷ் பேஷியன்ட், எக்ஸைட் டேஷ், பர்ஃபெக்ட் டேஷ். ஸோ இதில் எந்த ப்ரிஃபிக்ஸ் எந்த சஃபிக்ஸ் ஆப்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அது ஆப்ட் ஆகிறத கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டு நியூ வேர்டு க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேர்டு சைல்டோட ஹுட் ஆட் ஆகி சைல்டுஹுட், ஆஃப்டர் நூன், ரிலேஷன்ஷிப், அன்ஹாப்பி, டேஞ்சரஸ். ஸோ அந்த ஆட் பண்ணது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி ஆட் பண்ணால் அது ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி ஆட் பண்ணால் அது சஃபிக்ஸ். அடுத்த 5 வேர்ட்ஸ் பாருங்கள், ஒண்டர்ஃபுல், கவுண்ட்லெஸ், இம்பேஷியன்ட், எக்ஸைட்மெண்ட், பர்ஃபெக்ஷன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கப்பா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் தான் முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம், சஃபிக்ஸ் தான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் ரோமன் எயித் ரோமன் எஃப் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ரைட் த இன் காலம் சி. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளாடுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் ரோமன் மேட்ச். ஸோ இது ஈஸியாக நீங்களே ஜாயின் பண்ணிடுவீங்க. புக் இருக்கவங்க புக்லேயும் ரைட் பண்ணணும், நோட்லேயும் ரைட் பண்ணணும். எ கப் ஃபுல் ஆஃப் என்ன இருக்கும் காஃபி, எ பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. ஓகே ஸோ பாருங்கள், எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி, எ பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. அந்த கொஷினுக்கு நேராக அழகாக மேட்சிங் பண்ணி சி பாக்ஸில் அழகாக ரைட் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி தான் இங்கிலீஷ் நோட்லையும் நீட்டாக ரைட் பண்ணியிருக்கணும். ஓகே, எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி, பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் ரோமன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். ஆல்ரெடி தே ஹவ் கிவன் ஒன் பாக்ஸ், சிக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கப் ஃபுல், ஹேண்ட் ஃபுல், ஸ்பூன் ஃபுல், மவுத் ஃபுல், பாக்கெட் ஃபுல், பேக் ஃபுல். ஸோ அதில் உனக்கு மீனிங் புரிஞ்சிடும். ஓகே க்வெஷ்சன்ஸ் ரீட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக எழுதிடு. ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், த தீவ்ஸ் கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் வித் அ டேஷ் ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர். செகண்ட் க்வெஷ்சன், மை மதர் த்ரோஸ் அ டேஷ் ஆஃப் கிரெயின்ஸ் ஃபார் த பேரட்ஸ் எவ்ரிடே. பேரட்டுக்கு கிரெயின்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஷ்சன், ஹீ டுக் அ டேஷ் ஆஃப் த கேக், கேக் எவ்வளோ எடுத்தான். ராம் டேக்ஸ் அ டேஷ் ஆஃப் சூப் பிஃபோர் ஃபுட். John added a dash of sugar to the lemon juice. The child was happy with his dash of chocolates. First question, பாரு, the thieves came out of the gold. Okay, third, second position, third பாருங்க, he took a mouthful of the cake. Fourth one, Ram takes a cup full of soup before food. Fifth one, John added a spoonful of sugar. அடுத்து, the child was happy with his packet full of chocolates, a pocket full of chocolates. So in the roman varayo alaga neeta english note la write panikenga. Book irukanga book pathukenga, book illadunga ma'am anupuna photocopies paathu alaga neeta write panne.